வணக்கம் நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளை சுற்றி நாளுக்கு நாள் அடையாளங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். ஐரோப்பாவிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் நடக்கிற சில கடைசி கால அறிகுறிகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். ஐரோப்பிய ராணுவத்தின் எழுச்சியை விரைவுபடுத்தும் லட்சக்கணக்கான சீரிய அகதிகள், ஐரோப்பாவின் புலம்பெயர்ந்தோர் நெருக்கடி இப்போ ரொம்ப மோசமாகிட்டு வருது. துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்டோவான் மார்ச் 2, 2020 அன்னைக்கு ஐரோப்பாவை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கை அப்படின்னா, ஒரு ராணுவ எச்சரிக்கையோ மற்ற எந்த ஒரு எச்சரிக்கையோ இல்லை, எங்கள் நாட்டோட எல்லையை நாங்கள் திறந்து கொடுத்து எங்கள் நாட்டோலியாக வர அகதிகளை எல்லாத்தையும் ஐரோப்பாவுக்குள்ளே அனுப்பிடுவோம் அப்படின்னு எச்சரித்தார். இதை கேட்ட உடனே ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்னமோ குண்டு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டாங்க. அதே போல அகதிகளை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் 100 கோடி யூரோ சலுகை மற்றும் 2016 ஆம் ஆண்டில் 600 கோடி யூரோ ஒப்பந்தத்தை நிராகரித்தார். இந்த பணத்தை நாங்க விரும்பல என்று எர்டோகன் கூறினார். இப்போ ஐரோப்பா அதன் சுமையின் நியாயமான பங்கை எடுக்கும் நேரம் வந்துட்டதுன்னு எர்டோகன் அலுவலகம் கூறுகிறது. ஜெர்மன் சான்சலர் அங்கேலா மெர்க்கல் துருக்கியோட நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு பதிலளித்தார். கிரீஸ் உடனடியாக நுழைவை தடுத்து புகலிடம் மறுத்து எல்லை ரோந்து அதிர்வெண்ணை அதிகரித்து பதிலளித்தது. எல்லையில் சுமார் 10,000 அகதிகள் திரண்டதாக கிரீஸ் சொல்லுது. எப்படி இருந்தாலும் இந்த எண்ணிக்கை உண்மையில் 100,000 கணக்கானதுன்னு எர்டோகன் சொல்றாரு. அகதிகளுக்கும் கிரேக்க காவல்துறையினருக்கும் இடையிலான எல்லை மோதல்கள் வெடிச்சது. கிரீஸ் 2 இடம்பெயர்ந்தோரை கொலை செஞ்சதாக துருக்கி குற்றம் சாட்டி இருக்கு. துருக்கிய அதிகாரி ஒருவர் கிரேக்க கடலோர காவல் படையால் இடம்பெயர்ந்தோரோட படகு சுடப்படுவதை காட்டும் வீடியோவை பகிர்ந்திருக்காரு. அது துருக்கியுடனான பகிரப்பட்ட எல்லையில் இடம்பெயர்ந்த மக்களை கலைக்கும் முயற்சியில் கிரீஸ் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தியிருக்கு. துருக்கி ஏற்கனவே சீரிய மக்கள் குடியேறதுனால நிறைஞ்சிருக்கு. 2011 ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் தொடங்கினதில் இருந்து 3.6 மில்லியன் சீரிய அகதிகள் அங்கே தங்குமிடம் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் துருக்கி அதிகமான அகதிகளை அனுமதிக்க மறுத்து வருது. அதற்கு பதிலா துருக்கி இட்லிப் மாகாணத்தை பாதுகாக்க ராணுவ உபகரணங்கள் மற்றும் 1,000கணக்கான துருப்புகளை அனுப்பியிருக்கு. கடைசியா சீரிய ஜனாதிபதி பஷர் அசாத்தோட படைகளிடம் இருந்து மீதமுள்ள கிளர்ச்சி கோட்டையும் சிரியாவோட கடைசி பாதுகாப்பான இடமும் லட்சக்கணக்கானவங்க, ஒருவேளை 1 மில்லியனுக்கும் அதிகமானவங்க அகதிகள் இட்லிப் மாகாணம் முழுவதும் தஞ்சம் புகுந்திருக்காங்க. இட்லிப்பிலிருந்து பெர்லின் வரை போன்ற முழக்கங்களோட அடையாளங்களை கொண்டு செல்றாங்க. இட்லிப் மாகாணத்தில் சீரியா தனது தாக்குதலை புதுப்பிச்ச போது டிசம்பர் மாதத்திலிருந்து மட்டும் 948,000 சீரிய குடியேறியவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். சீரியாவோட அனைத்து பிராந்தியங்களையும் கட்டுப்படுத்த அசாத் இன்னும் செயல்பட்டு வராரு. ஆனா அவர் அதை தனியா செய்ய முடியாது. அவர் ஆதரவுக்காக ரஷ்யாவை நம்பியிருக்காரு. சீரியாவோட பிரதேசத்தை மீட்க முதன்மையாக வான்வழி ஆதரவை வழங்குவதன் மூலம் அசாத்தின் நடவடிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆதரித்து ஊக்குவிச்சிருக்காரு. சீரியா மீதான அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க இரு சக்திகளும் இணைந்து செயல்பட்டிருக்கு. சீரிய நெருக்கடி தொடங்கியதிலிருந்து 400,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டாங்க மற்றும் பல மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. இதற்கு முதன்மையாக அசாத் மற்றும் புடின் தங்களோட தாக்குதலை வழிநடத்தி இருக்காங்க. ரஷ்ய வான்வழி தாக்குதல்களோட ஆதரவோடு சீரிய பீரகைகள் பட்டணங்கள் மற்றும் நகரங்களில் குண்டு வச்சு நடத்தியிருக்காங்க. முதல்ல மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை குறிவச்சு பெரும்பான்மையான மக்கள் தப்பி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் வரை நகரத்தை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரிய ராணுவம் நகர்ந்து கட்டுப்பாட்டை எடுக்கும். இதனால சீரிய உலகத்தோட மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடியா மாறியிருக்கு. 2018 ஆம் ஆண்டு ஃபியூ கருத்து கணிப்பின்படி
ஜெர்மனியில் மிக பெரிய செறிவு இருப்பதோடு 1 மில்லியன் சீரிய அகதிகள் ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இது 500,000 அதிகமான இடம்பெயர்ந்த சீரியர்களை கொண்டிருக்கு. துருக்கி இனி இடம்பெயர்ந்தவங்களை உள்வாங்க முடியாது, ஐரோப்பாவுக்கும் முடியாது. மில்லியன் கணக்கான அகதிகள் ஐரோப்பாவுக்கு திரண்டு வர எல்லையை திறக்க எர்டோசனோட முடிவு ஐரோப்பாவோட இடம்பெயர்ந்தோர் நெருக்கடியை முழுவதுமாக மோசமாக்கும். சீரியா நெருக்கடி தொடங்கியதிலிருந்து நாங்க நிகழ்வுகளை நெருக்கமாக பார்த்துட்டு வரோம். அவை ஐரோப்பாவை எப்படி பாதிக்குது அப்படின்றத கவனித்துட்டு வரோம். ஐரோப்பாவை ஒன்றிணைத்த ஒரு ஒருங்கிணைந்த ராணுவ சக்தியை உருவாக்க 5 காரணங்கள் இருக்குது. பிரெக்ஸிட். பிரிட்டனோட வீட்டோ ஒரு ஐரோப்பிய ராணுவத்தை நோக்கி அதன் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை தடுத்திருக்கு. பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பிரெக்ஸிட்டை தன்னோட இலக்காக வச்சிருக்காரு. பண மதிப்பிழப்பு ஒப்பந்தத்தை ஜனவரி 31 பாராளுமன்றம் ஒப்புதல் அளிச்சது. இப்போ யுனைடெட் கிங்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் அமைப்புகள் அல்லது நிறுவனங்களோட பகுதியாக இல்லை. ஐரோப்பா பொருத்தமாக இருப்பதால செயல்பட சுதந்திரமாக இருக்கு. 2. புலம்பெயர்ந்தோர் நெருக்கடி. 26 ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஷெங்கன் பகுதி பாஸ்போர்ட் தேவைகள் மற்றும் பிற எல்லை கட்டுப்பாடுகளை அகற்றி பயணத்தை விரைவாகவும் எளிமையாகவும் மாற்றியிருக்கு. இருந்தாலும் இந்த நாடுகள் ஒரு எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ஆனா இப்போ அந்த எல்லையை பாதுகாப்பான எந்த வழியையும் பகிர்ந்து கொள்ளல. ஒரு மாநிலத்தோட எல்லையில ஒரு பலவீனம் முழு பகுதியையும் பாதிக்குது என்பது தெளிவாகுது. மில்லியன் கணக்கான சீரிய அகதிகள் ஷெங்கன் பகுதியில் ஒரு தேசத்துக்குள்ள போன உடனே அவங்க மற்ற 25 நாடுகளுக்கும் இடையில் சுதந்திரமாக பயணிக்க முடியும். இதனால்தான் கிரீஸ் இந்த மாதிரியான சண்டையை முன்வைக்குது. ஒரு ஒருங்கிணைந்த ஐரோப்பிய ராணுவம் இல்லாம மில்லியன் கணக்கான அகதிகளை மட்டும் கிரேக்க காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முடியுமா? பயங்கரவாதம். இட்லிபில் மில்லியன் கணக்கான சீரிய குடியேறியவர்களுக்கும் ஐரோப்பாவுக்குள் நுழைவதற்கு முற்படுபவர்களுக்குள்ளும் ஆயிரக்கணக்கானோர் அல்கொய்தாவோடு தொடர்புடைய பயங்கரவாதிகள் இருக்காங்க. சீரிய அகதிகள் பற்றிய சமீபமான நுண்ணறிவுகள் தனித்துவமான பாதிப்புகளை வெளிப்படுத்துது. குறிப்பா பயங்கரவாத அல்லது பிற வன்முறை தீவிரவாத அமைப்புகளோட சுரண்டல் தாழ்த்தப்பட்ட மக்களை எளிதில் சுரண்டவும் ஆட்சேர்ப்பு செய்யவும் அணி திரட்டவும் முடியும். யூரோபோலின் ஐரோப்பிய ஒன்றிய பயங்கரவாத நிலைமை மற்றும் போக்கு அறிக்கை 2019 படி 2018 ஐரோப்பிய ஒன்றிய மண்ணில் 7 பயங்கரவாத தாக்குதல்களில் 13 பேர் கொல்லப்பட்டாங்க மற்றும் 46 பேர் காயமடைந்தாங்க. இது முந்தைய ஆண்டை விட குறைவு. அந்த ஆண்டு 16 முறியடிக்கப்பட்ட ஜிஹாதி பயங்கரவாத தாக்குதல்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிச்சிருக்கு. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அச்சுறுத்தல் அளவு அதிகமாக இருக்கு. மில்லியன் கணக்கான இடம்பெயர்ந்தோர் மற்றும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளோட வருகையால தாக்குதல்களோட எண்ணிக்கை தர்க்க ரீதியாக அதிகரிக்கும். அது ஐரோப்பா வெளிப்படையாக விரும்பாத ஒரு காரியமா இருக்கு. அமெரிக்கா திரும்ப பெறுதல். அமெரிக்காவோட பாதுகாப்பு உத்தரவாதங்கள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இராணுவம் தேவையில்லை. இருந்தாலும் அமெரிக்கா பின்வாங்கிட்டு தான் இருக்கு. இது ரஷ்யா, துருக்கி மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான பதற்றம் மிகவும் பிளவுபட்டிருக்கு. அதிபர் டிரம்ப்புக்கு கீழே அமெரிக்கா எவ்வளவு தூரம் பின்வாங்கி இருக்கு என்பதுக்கான ஒரு நடவடிக்கையா இருக்கு. அமெரிக்கா உள்நோக்கி திரும்பி உலக காட்சியில இருந்து மெதுவா பின்வாங்குது. தலிபான் உடனான அதோட சமீபத்திய சமாதான ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து தனது 14,000 துருப்புகளை கடைசியா திரும்ப பெறுவதற்கான மிக முக்கிய முயற்சியாக இருக்கு. ஜனாதிபதி டிரம்ப் நேட்டோவோட மத்திய கிழக்குல அதிக ஈடுபாடு பெற அழைப்பு விடுத்திருக்காரு. இறுதி இலக்கு அமெரிக்காவோட பின்வாங்கல். அமெரிக்காவை திரும்ப பெறுதல் ஒரு பெரிய சக்தி வெற்றிடத்தை விட்டு செல்லுது. குறிப்பா ஒரு நாடு வெற்றிடத்தை நிரப்ப வேலை செய்யுது. ரஷ்யாவோட எழுச்சி.
சீரியாவை விட்டு வெளியேறுவது குறித்து அதிபர் ட்ரம்ப் பேசும்போது ரஷ்யா தனது ஈடுபாட்டை அதிகரிக்க முயற்சி செய்யுது. சீரியாவில் ரஷ்யா பணிபுரியும் முக்கிய காரணங்களில் ஒன்று இது தனது எல்லைகளுக்கு வெளியே தனது விருப்பத்தை நிறைவேற்றும் திறன் கொண்ட முதல் விகித சக்தி என்பதை நிரூபித்ததாக இருக்கு. அதோட இராணுவ தலையீடு தான் அசாத் ஆட்சியை கட்டுக்குள் வச்சிருக்கு என்பதை காட்ட ரஷ்யா செயல்படுது. எப்படியானாலும் ரஷ்யா அதிக கட்டுப்பாட்டையும் செல்வாக்கையும் பெறுவதால ரஷ்ய ஆக்கிரமிப்பு குறித்ததான அச்சம் ஐரோப்பாவில் உருவாகுது. ரஷ்யா எவ்வளவு ஈடுபடுதோ அவ்வளவுதான் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு ஒரு ஒருங்கிணைந்த இராணுவத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணருது. அந்த காரணிகளில் பெரும்பாலானவைகள் சீரிய தேசத்து நெருக்கடியில் இருக்கு. 2020 மார்ச் 3 துருக்கிய தூதரகம் ஐரோப்பிய ஒன்றிய அப்சர்வர் செய்தித்தாளிடம் சிறிய அகதிகளை கிரேக்கத்தில் குடியிருக்க துருக்கி அனுமதிக்கும்னு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உறுப்பு நாடுகள் அவங்களது நிறைவேறாத கடமைகளை நினைவில் வச்சிருக்கும் வரை தேவையானதை செய்ய விருப்பம் காட்டுது. இட்லிபில இருக்கும் துன்பங்களுக்கு மூல காரணங்கள் என்ன? துருக்கிய தூதரகம் சீரியாவை சேர்ந்தவங்க வாழக்கூடிய இட்லிபில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை நிறுவ ஐரோப்பிய ஒன்றியத்தை உந்தி தள்ளுது. அப்படி செய்வதற்கு அசாத் ஆட்சியை ஆதரிக்கும் வரை சீரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் துணை நிற்கணும். நெருக்கடியை சமாளிக்க துருக்கி அதிக பணத்தை விரும்பல, ஆனா ஐரோப்பிய தலையீட்டை விரும்புது, அதை பெறவும் போகுது. எண்பத்தி மூணாவது சங்கீதத்தை பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த ஜெர்மன் தலைமையிலான ஐரோப்பிய இராணுவ வல்லரசுடன் இணைந்த அரபு நாட்டின் கூட்டமைப்பு பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஐரோப்பா இன்னும் அந்த அளவிற்கு செல்லலை அப்படின்னாலும் அந்த திசையில தான் போய்கிட்டு இருக்கு. இங்கிலாந்து வெளியேறிச்சு, அமெரிக்கா பின்வாங்கி கொண்டிருக்குது. லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் ஐரோப்பாவின் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்துகின்றனர். ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்துட்டே வருது. மேலும் ஐரோப்பா ஒரு நிலைப்பாட்டை எடுக்க துருக்கி கெஞ்சுகிறது. அழுத்தம் தீவிரமடைந்து நெருக்கடி தொடர்ந்து மோசமடைந்து வருவதால ஐரோப்பா ஒருங்கிணைந்த இராணுவத்தை உருவாக்கி சீரிய நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம ஐரோப்பாவில் நடந்து வர ஒரு விசித்திரமான வினோதமான செய்திகள் எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடைவேளை தேவை. ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மீண்டும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா கத்தராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். இடைவெளிக்கு முன்னாடி ஐரோப்பாவில் நடக்கிற சில கடைசிகால நிகழ்வுகளை குறித்து நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். புலம்பெயர்ந்தோர் ஐரோப்பாவுக்கு வர்றத ஐரோப்பாவில் இருக்கவங்க வரவேற்கலை. 5 குறுகிய ஆண்டுகளில் அகதிகள் மீதான ஐரோப்பாவின் அணுகுமுறை வெகுவாக மாறிடுச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வரும்போது வரவேற்றாங்க, இப்ப வரவேற்கல. மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் 2015 மறக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்குல இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் ஐரோப்பாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்த காலம்தான் அது. ஐரோப்பிய நாடுகள் இதை பின்பற்றும் மற்றும் நம்பி அதிபர் அங்கேலா மெர்க்கல் ஜெர்மனியின் எல்லைகளை திறக்க முடிவு செய்த காலம் அதுதான். கட்டுப்பாட்டு நெருக்கடி என்று சிலர் அழைக்கும் அடுத்தடுத்த நெருக்கடி ஐரோப்பாவின் அரசியல் நிலப்பரப்பை வியத்தகு முறையில மாற்றியிருக்கு. மற்றொரு அகதி நெருக்கடியில ஐரோப்பா இப்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா திறந்த கைகளுடன் ஐரோப்பியர்கள் வரவேற்காம இந்த புதிய புலம்பெயர்வை அவங்க எதிர்க்கிறாங்க. ஏன் இப்ப எதிர்க்கிறாங்க? அகதிகள் ஐரோப்பாவுக்கு செல்வதை தடுக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக அகதிகள் நெருக்கடி சமீபத்திய ஆண்டுகளில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா துருக்கியோட ஜனாதிபதி ரெசெப் தயிப் எர்டோகான் இப்போ கிரேக்கத்துக்கு குடியேறுபவர்களுக்கு தனது நாட்டின் எல்லைகளை திறந்திருக்காரு. சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில பல்லாயிரக்கணக்கானோர் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. எர்டோசான் தனது முடிவால் சீரியாவில் அதிக ஈடுபாடுடன் நடக்க ஐரோப்பாவை கட்டாயப்படுத்த முயற்சி செஞ்சாரு. 2015 ஐரோப்பாவோட இரக்கமுள்ள எதிர்வினைகள் ஆராயும் போது ஆயிரக்கணக்கான அகதிகள் கண்டத்திற்குள் நுழைவதற்கு தங்கள் உயிரை பணயம் வச்சிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களையும் விரைவாக செயல்பட வைக்கும்னு அவர் நம்பினார். ஆனா அது அப்படி நடக்கல. சிலர்
இந்த விஷயத்துல வலுவான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் எல்டர்சனின் அழுத்தத்துக்கு அணிப்படிய வேண்டாம்னு எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்க. என் டிவி டேக் அளிச்ச பேட்டியில ஆஸ்திரிய அதிபர் செபாஸ்டியன் குஸ் எர்டோகன் ஐரோப்பா மீது தாக்குதலை ஒழுங்கமைக்க முயற்சிப்பதாக சொன்னார். பத்திரிகையாளர்கள் அதே உருவத்தை வெளிப்படுத்தினாங்க. எல்லையிலிருந்த வீடியோ காட்சிகள் காண்பிப்பது போல ஆயிரக்கணக்கான அகதிகள், அவர்கள பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உதவியற்றவர்களாக இருப்பது தெரிஞ்சது. துருக்கி தனது எல்லைகளை திறந்து அகதிகளுக்கு ஐரோப்பாவில் ஒரு புதிய வீட்டை தரும்னு உறுதியளிச்சது. ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஆதரவுடன் கிரீஸ் மூடப்பட்டது. காவல்துறை படைகள், கிரேக்கத்தோட இராணுவம் மற்றும் முள்வேலி தடுப்புகள் எல்லாம் புலம்பெயர்ந்தோரோட நம்பிக்கையை சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு. விரக்தி அடைஞ்ச அகதிகள் கற்களை வீசினாங்க. கிரேக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. இந்த நெருக்கடியை மனிதாபிமான முறையில கையாளுவதற்கு ஐரோப்பா தயாராக இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இன்னும் பொதுவான புகலிட கொள்கையையும் அதோட வெளிப்புற எல்லையோட பயனுள்ள பாதுகாப்பையும் கொண்டிருக்கல. ஜெர்மனியோட பண்டஸ்டாக் கூட கிரேக்க முகாம்களில் இருந்து 5000 சின்ன அகதிகளை ஏற்க மறுத்துடுச்சு. 2015 போல இல்லாம கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இப்போது அகதி கொள்கையில ஜெர்மன் தனி முயற்சிகளில் இருந்து விலகிட்டு இருக்கு. 2015 பல ஐரோப்பியர்கள் அகதிகளை அழைச்சிட்டு போக கூடுதல் முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை மொத்தம் வேறுபட்டு காணப்படுது. மக்கள் அகதிகளோட துன்பத்துக்கு ஆளாகிட்டாங்க. ஒரு திறந்த எல்லை கொள்கை ஐரோப்பாவோட தீவிர வலதுசாரிகளோட பிரபலத்தை மேலும் அதிகரிக்கும்னு பயப்படுது. 2015 மற்றும் 2016 ஆண்டுகள்ல கோபமடைஞ்ச ஐரோப்பியர்கள் அகதிகள் மையங்களை தீக்கிரையாக்கி புலம்பெயர்ந்தோரை தாக்கினாங்க. பல அகதிகள் தங்களது புதிய புறவர்களோட நன்றி இல்லாதவர்களாக இருப்பதையும், ஒருங்கிணைப்பை மறுப்பதையும், பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிடுகிறதையும், புலம்பெயர்ந்த கும்பல்கள் உருவாக்குவதையும், ஐரோப்பிய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதையும் காட்டினாங்க. ஐரோப்பிய தலைவர்கள் மற்றொரு அகதி நெருக்கடிக்கு போக விரும்பல. ஆனா உள்நாட்டில் ஒரு நெருக்கடியை தவிர்ப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அதோட எல்லைகள்ல ஒரு மனிதாபிமான நெருக்கடியை அபாயப்படுத்துது. விக்டர் ஆர்பன் என்பவருக்கு கீழே இருக்கும் ஹங்கேரிய போல 2015 தங்கள் எல்லைகளை மூடிய நாடுகள் அந்த நேரத்தில் விலக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கொள்கை வழக்கமாயிடுச்சு. நிலைமை 2015 ஒத்ததாக இருக்கு. ஆனா கிழக்குல இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இனி பிரசஸுடனான மோதல் போக்கில் இல்லை அப்படின்னு டைவெல்ட் மார்ச் 4 ஆர்பன் பிரீவெல்ஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. இது அவர்களோட கொள்கைகளை மாற்றியதால குறைஞ்சிடுச்சு. ஐரோப்பிய ஒன்றியம் தான் ஹங்கேரி அல்லது போலந்தை நோக்கி நகர்ந்திருக்கு. 2015 நெருக்கடி ஐரோப்பா முழுவதும் பல்வேறு வலதுசாரி தலைவர்களோட எழுச்சிக்கு உதவி இருக்கு மற்றும் பலப்படுத்தி இருக்கு. இது சமீபத்தில் இஸ்லாம் மற்றும் புலம்பெயர்ந்த நட்பு கொள்கைகளுக்கு எதிராக அதிக அளவில் பேசிய பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரானோட நிலைப்பாட்டை மாற்றுது. கிரேக்கத்தின் எல்லையில புதிய இடம்பெயர்வு நெருக்கடி மற்றும் கதவு மூடப்பட்டிருக்கு. ஐரோப்பாவோட புதிய அகதிகளை ஐரோப்பா விரும்பலன்னு டைவெல்ட் மார்ச் 3 எழுதியிருக்காரு. ஐரோப்பிய இதயமற்ற நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னு பெல்ஜிய டி ஸ்டாண்டார்ட் சொல்லியிருக்காரு. 2015 விளைவாக அதிபர் மெர்க்கலின் கொள்கைகளுக்கு எதிராக ஒரு சில தலைவர்கள் ஒன்றுபடுவதை பார்த்தோம். ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக ஓரளவு வலதுபுறத்துக்கு திரும்பிடுச்சு. 2020 ஜெர்மனியோட சொந்த அரசாங்கத்தோட உச்சியில ஒரு மாற்றத்தை கூட நாம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஐரோப்பியர்கள் சர்வாதிகார தலைவர்களை ஏற்றுக்கொள்ள ரொம்பவும் தயாரா இருக்காங்க. அவங்க முன்னால மற்றொரு நெருக்கடியை தடுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை எடுத்திருப்பாங்க. இந்த
இந்த மனநிலை மாற்றம் மூர்க்க முகத்தின் ராஜாவின் எழுச்சிக்கு உதவும் என்று வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. தானியேல் 8:23 அதை உணர்த்துது. ஐரோப்பா இந்த இறுதி காலத்துல ஒரே மனதுள்ள 10 ராஜாக்களின் எழுச்சியை காணும் என்று வேதாகமம் வெளிப்படுத்துதல் விசேஷம் 17 சொல்லப்பட்டிருக்கு. இன்று துருக்கி கோருவது போலவே மத்திய கிழக்குல பல்வேறு ராணுவ பிரச்சாரங்களை வழிநடத்த இந்த தலைவர்கள் துருக்கியுடன் ஒன்றிணைவார்கள் என்பதை தானியேல் 11 மற்றும் சங்கீதம் 83 இந்த தீர்க்க தரிசனங்களால் நமக்கு அதை காட்டுது. ஆனா ஐரோப்பாவின் 10 மன்னர்களின் தலைமையில் துருக்கி அழைக்கும் அளவிற்கு இன்னும் வரல, நிலைமை வரல என்று வேதாகமம் வெளிப்படுத்துது. மற்றொரு அகதி நெருக்கடி ஐரோப்பாவின் அரசியல் நிலவரத்தை மேலும் மாற்ற இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு வழிவகுக்கும். வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாட்கள்ல நடக்குது. இது நாம் கடைசி நாள்ல வாழ்கிறோம் என்பதை காட்டுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் அதிசீக்கிரம் வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். எந்த நாட்டு அகதிகள் ஐரோப்பிய ராணுவத்தின் எழுச்சியை விரிவுபடுத்துகிறார்கள்? பதில் 1 சிரியா, பதில் 2 சோமாலியா, பதில் 3 சவுதி அரேபியா. உங்க சரியான பதில எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம் கடைசி நாட்கள் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நாம் கடைசி நாள்ல வாழ்கிறோம் என்ற எச்சரிப்பை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில ஏதேனும் நீங்க தவறு விட்டுருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பாக்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ மறந்துடாதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறார். அதனாலதான் நம்மளை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்கிறது. மாறனாதா.